கோவை செல்வபுரத்தில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் ஐஸ்வர்யாவிடம் கேட்கலாம். ஐஸ்வர்யா, கோவையில் கனமழை பெய்து வருகிறது, இப்பொழுது வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது, இந்த மழைநீரை வெளியேற்ற என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன? அருணா, தற்போது நாம் நிற்கும் இந்த பகுதி பாத்தீங்கன்னா கோவை செட்டி வீதியில் இருக்கிற அசோக் நகர் பகுதியில தான் இருக்கும். இங்க உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியில தான் நம்ம இருக்கோம். நேற்று விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக தற்போது வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ள காட்சியிலே நம்ம ஒளிப்பதிவாளர் தீபன் வந்து காண்பிச்சுட்டு வர காட்சியில நம்ம பாத்துட்டு இருக்கோம். அதாவது இந்த பகுதி என்பது பாத்தீங்கன்னா கோவை செட்டி வீதியிலிருந்து செல்வபுரம் செல்வதற்கு இடையில் உள்ள இந்த பகுதி தான் இந்த அசோக் நகர். இங்க அருகாமையில, மிக அருகாமையில பாத்தீங்கன்னா செல்வ சிந்தாமணி குளம் அப்படின்னு ஒரு குளம் இருக்கு. இந்த குளத்துல பாத்தீங்கன்னா இந்த மழைநீர் என்பது வடிந்து இந்த சாலையில் ஓடுகிறது. அந்த மழைநீர் தான் தற்போது வீடுகளுக்குள் புகுந்திருக்கும் காட்சியை தான் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த அசோக் நகர் முழுவதுமே பாத்தீங்கன்னா இங்கிருந்து சுமார் பாத்தீங்கன்னா ஒரு 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கு. அடுக்குமாடி குடியிருப்புகள், பொதுவாக சமதளத்தில் உள்ள குடியிருப்புகள், ஏன்னா அனைத்து பகுதிகளிலுமே தற்போது இந்த மழைநீர் சூழ்ந்திருக்கும் காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. தற்போது வரை பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் கிட்டத்தட்ட இந்த மழைநீர் என்பது சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக செல்வதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா தற்போது வரை இந்த பகுதிக்கு பாத்தீங்கன்னா மாநகராட்சி தரப்பில் யாரும் வரவில்லை என சொல்கிறாங்க. அது மட்டுமின்றி இந்த பகுதியிலே 30 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கின்ற பொதுமக்கள் பாத்தீங்கன்னா இது போன்ற நிலைமை வந்து இதுவரை நடந்ததே இல்ல, இந்த மாதிரி மழைநீர் வந்து வீடுகளுக்கு வருவது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடியே பாத்திருப்போம், இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சுண்டகமுத்தூர் சாலையே பாத்தீங்கன்னா மழைநீர் சூழ்ந்து போக்குவரத்து என்பது ஒரு பாதிக்கும் நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. தற்போது இந்த பகுதி, அதாவது அசோக் நகர் இது ஒட்டிய ஒரு 3-4 பகுதிகள் பாத்தீங்கன்னா இந்த குடியிருப்பு அனைத்துமே மழைநீர் சூழ்ந்திருக்கு. இதுக்கு வந்து கடந்த 3 நாட்களாகவே அவ்வப்போது மழைநீர் வந்த நிலையில் தற்போது நேற்று விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக தான் தற்போது இந்த மழைநீர் முழுவதும் குடியிருப்புகள் புகுந்திருக்கிறது. அந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க, உடனடியாக, அதாவது மேலும் இன்று ஏதாவது மழை பெய்தால் மேலும் தங்களுக்கு பிரச்சனையாக கூடும் என்பதால் உடனடியாக மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களோட ஒரு கருத்தா இருக்கு. ஐஸ்வர்யா, அங்கிருக்கும் மக்களிடம் ஏதேனும் பேச முடிந்ததா? மழைநீர் வடிகால் பணிகள் அங்கு முறையாக செய்யப்படவில்லையா? தற்போது நம்மிடையே இந்த பகுதி வாசி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்டமே பேசலாம். ஐயப்பா சொல்லுங்க, இப்ப நீங்க இந்த பகுதி எப்பயில இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு, என்ன மாதிரி பிரச்சனை? 1.5 மணி நேரம் ஆச்சு இந்த தண்ணி வந்து, இப்போ வீட்டுக்குள்ளாரியே வந்தாச்சு. மற்றும் கால்வாய்கள் சுருக்கம் இதெல்லாமே வந்து அடுத்தடுத்து ரோடு போடும்போது செய்யும்போது அது சின்னது பண்ணிட்டாங்க. உடனடியாக அதை பெருசு பண்ணால் மட்டும்தான் இது தீர்க்க முடியும். ஏன் அப்படின்னா இத்தனை தண்ணியும் ஒரே ஸ்டோரேஜ் வந்து பெரிய குளம் மட்டும்தான், பெரிய குளத்தில் போய் தான் இதெல்லாம் அடைய முடியும். பட் அது கொண்டு போய் சேர்த்துற அந்த பெரிய குளத்தினுடைய துவாரம் வந்து மிக குறைஞ்சு போச்சு. அதை உடனடியாக சரி பண்ணால் மட்டும்தான் இது சரி பண்ண முடியும். நீங்களே பார்த்துருப்பீங்க, நீங்கள் வந்த நேரத்துக்கும் இப்போவும் வந்து தண்ணி ஃப்ளோ அதிகமாக இருக்கு, இன்னும் கூடத்தான் செய்யுது. 3 நாட்களா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. இன்னைக்கு தண்ணி பாத்தீங்கன்னா வீடுகளுக்குள்ள புகுந்திருக்க நம்மளால பாக்க முடிகிறது. அதிகாரி மட்டத்துல இந்த தகவல் சொல்லிருக்கீங்களா? அதிகாரிகளுக்கு தெரிவிச்சாச்சு. அவங்க இப்ப அந்த முகத்வாரத்தை அதிகப்படுத்துற வழியா அந்த இடத்த சுத்தம் பண்ற வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனாலும் பத்தாது, தண்ணி வர்ற வேகம் அதை விட அதிகமா இருக்கு. அருணா, நீங்களே கேட்டிருப்பீங்க, அதாவது கோவில் பாத்தீங்கன்னா நேற்று கனமழை, மிக மிக கனமழைன்னு சொல்லலாம். இந்த அருகில் உள்ள அந்த செல்வ சிந்தாமணி குளம் வந்து வழிந்தோடி அந்த மழைநீர் தான் சாலைகளுக்குள் வந்து தற்போது அருகில் இருக்கிற இந்த குடியிருப்பு பகுதிகளுக்கும் குடியிருப்புகளுக்கும் செல்கிறது. ஆனால் அந்த செல்வ சிந்தாமணி குளத்திலிருந்து அடுத்த குளத்திற்கு செல்ல பாத்தீங்கன்னா உக்கடம் பெரிய குளம், அந்த குளத்திற்கு செல்ல வேண்டிய பாதையில தான் சில இடைஞ்சல்கள் உள்ளதாகவும், அதை நிவர்த்தி செய்தால் இந்த தண்ணி என்பது குடியிருப்புகள் வராது என்பதுதான் இந்த பகுதி மக்களோட கோரிக்கையாக இருக்கு. அருணா, ஐஸ்வர்யா, நம்மால் காட்சிகள் வாயிலாக பார்க்க முடிகிறது, குளம் போல் தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. மாநகராட்சி நிர்வாகம் இதற்கு உடனடியாக முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி ஐஸ்வர்யா.